இது கடை கிடையாது, இந்த வீடு இல்லை. எங்கே இது மாதிரி கிடைக்கல, காரைக்கால் இந்த மாதிரி ஒரு இடம் தான் இருக்கு. வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் இருக்கிற காரை லக்ஷ்மி மெஸ்ஸுங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா, இங்கே எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே தான் சமைக்கிறாங்க. இங்கே வர மக்கள் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, சார் ஃபுட்டு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லாவே இருக்குன்றாங்க. ஒருத்தர்கிட்டையாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வருதா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஹைலைட்டான ஒரு கடை. இந்த குழம்பு வகைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் காரை லக்ஷ்மி மெஸ் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஓனரமாக என்ன சொல்கிறாங்கன்ற வீடியோ மூலியமாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் வியூ, நான் உங்கள் கார்த்திக். என் பேர் லக்ஷ்மி பிரியா. இது வந்து காரைக்கால் ஹோட்டல். என் வந்து காரை லக்ஷ்மி மெஸ். 5 இயர்ஸாக இருக்குது சார், 5 இயர்ஸ் மேலேயே இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என் மாமியாரும் சேர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. சும்மா அப்படியே அவங்க, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் குக்கிங்கில். எங்கள் மாமியார் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரன் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் சென்னையிலேருந்தோம், சென்னையிலேருந்து திரும்ப இங்கே ஷிஃப்ட் பண்ணி அப்படி நான் வந்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். லேடிஸ் மட்டும் 6 பேர் இருக்காங்க சார், ஜென்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நான் என் ஹஸ்பண்ட் இருக்கோம். குக்கிங் நாங்கள் தான் பண்ணுறோம், நான் தானே பண்ணுறேன். அதனால் இவங்களாம் என்னை ஹெல்ப்புக்கு, ஜென்ஸ்க்கு இங்கே வேலை இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாமே பாசிட்டிவ் வரும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, நெகட்டிவும் கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படி இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். சொல்லும்போது அதை நாங்கள் திரும்ப உடனே அதை க்யூ ரெக்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் வேறு மாதிரி செய்வோம். என் பேர் சரவணகுமார், காரை லட்சுமி மெஸ். இது காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ரெண்டுமே பக்கம் தான், ஒரு 1 கிலோமீட்டர் தான். அதில் ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். இங்கே வந்து நாங்கள் பாமா யூஸ் பண்ண மாட்டோம், அஜினாமுட்டா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை, கடைக்கு தான் பியூர் நாட்டுக்கோழி தான். கடையில் நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு பண்ணக்கோழி போடுவாங்க, நாங்கள் பண்ணக்கோழி போட மாட்டோம், ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் போவோம். அதுக்கெல்லாம் வெளியே கிராமத்தில் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கள்கிட்ட பிராய்லரும் இருக்குது எங்களுக்கு, ஆனால் நாட்டுக்கோழினா நாங்கள் பியூர் நாட்டுக்கோழி தான் கொடுப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு, இந்த விநாயகம்சன் டாக்டர்ஸ், ஜிபர் டாக்டர்ஸு, இந்த பேங்க் ஸ்டாஃப்ஸு, அந்த மாதிரிலாம் வருவாங்க. வெளியூர்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேள்விப்பட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க, சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீலிங் இருக்குது அப்படிம்பாங்க. எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து. மேக்ஸிமம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாப்பிடும்போது அவங்க இலையை தான் கவனிப்பேன், என்ன மிச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அது எல்லாமே சாப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்படி ஒதுக்கிட்டாங்கன்னா நான் போய் கேட்டுருவேன், ஏன் அதை ஒதுக்குறீங்க அப்படின்னு நான் போய் கேட்டுருவேன். மேபி சில டைமில் சில தவறுகள் நடக்கணும், மரியாமே நடக்கும், டக்குன்னு அதை நான் ரெக்கவர் பண்ணி எனக்கு அந்த இலையில் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப திருப்தி. சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஆயில் ஸ்மெல், இது மாதிரி பாம் ஆயில் ஸ்மெல் இதெல்லாம் எல்லாமே நல்ல கிளியராக இருக்கும். அடிக்கடி காரைக்கால் வரும்போது மதியம் இங்கே தான் சாப்பிட்டு வர மாதிரி. நான் மீல்ஸுங்க சாப்பிடுவேன், பிரியாணி நிறைய இடத்துல கிடைக்கும், மீல்ஸ் தான் ப்ராப்பராக இருக்காது. சில இடத்துல இந்த வெறும் சிக்கன் குழம்புலாம், சிக்கன் குழம்பு மட்டும் இருக்கும், மட்டன்னா குழம்பு மட்டும் இருக்கும். இந்த பீசஸோட 100 ரூபாங்கிறது ஒரு மீல்ஸுக்கு எங்களுக்கு கம்மி தான்.
இன்னும் அதிகமாக கூட வைக்கலாம். மற்ற இடத்துல சாதாரண சாப்பாடு ஏதாச்சும் 120 ரூபா 150 ரூபா வைப்பாங்க. 100 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணும். கேஸ் மாற்ற அழிக்கிறதுக்கு மட்டும்தான் சார், குழம்பு கொதிக்கிறது எல்லாமே அந்த விறகடுப்பில் கொதிச்சாதான் அந்த டேஸ்ட் அந்த இது இருக்கும் வாசம், அது மட்டும்தான் கேஸில். அதுக்கப்புறம் அதில் போட்டுருவோம், அடுப்பில் போட்டுருவோம். அதெல்லாம் இல்லை சார், அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் இல்லை, நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான். குக்கிங் இடத்துக்கு மேக்ஸிமம் யாரையும் என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஜென்ஸ் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. லேடிஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, நீங்கள் தான் சமைக்கிறீங்களான்னு கேட்பாங்க, ஆமாம் சொல்லுவோம், இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இது வந்து காரைக்குடி சமையல், நான் தஞ்சாவூர், எங்கள் மாமியார் காரைக்குடிங்கிறதுனால அவங்க சமையல் இது, அது அப்படியே மாமியாரோட சமையல். ஆமாம், எங்கள் மாமியார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது நான். அவங்களும் குக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. நல்லா பாராட்டியிருக்காங்க எல்லாருமே, நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் ஸ்பைசி ஃபுட்டுன்னு போர்டே வச்சுட்டோம். அந்த காரம் தானே ஒரு நான்வெஜ்ஜில் இருக்கணும், இப்போ வெஜ்ஜுங்கும் போது அது எப்படி வேணால் இருக்கலாம், காரமாகவும் இருக்கலாம் காரம் இல்லாமல் இருக்கலாம். நான்வெஜ்ஜுங்கும் போது அந்த ஒரு கார சாரமாக இருந்தால் தானே அது நான்வெஜ்ஜு, அதனால் அது சொல்லுவாங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து. நேற்று கூட வெளில ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன், உங்கள் கடைகளுக்கு சாப்பிட்ட கோலாவரம் என்ன ஞாபகம் இருக்குது மேடம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய இங்கே காரைக்காலில் பேங்க் ஆஃபீஸர்ஸு, விநாயக மிஷின் டாக்டர்ஸ் எல்லாருமே, எல்லா ஷாப் வச்சுருக்கவங்க, எல்லா விதமான கஸ்டமர்ஸும் வருவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரெகுலராக வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எல்லாம் க்ளீன் பண்ணும்போது மார்னிங் வாங்கிட்டு வருவாங்க, நாகப்பட்டினத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி உடனே மசாலா போட்டு அன்னன்னைக்கு க்யூட் பண்ணிவிடுவோம். திரும்ப எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். மீறாது இல்லைன்னு கொடுக்க முடியாமல் தான் போகும் எங்களுக்கு. ஆமாம், இல்லை சரியாக போயிட்டு அப்படின்னு தான் மேக்ஸிமம் சொல்லணும், எடுத்து வைக்கிறது வேலையில்லை நம்மளுக்கு. ஃபுட்டு சூப்பராக இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, கொடுத்த காசுக்கு சூப்பராக இருக்குது. கோலா உருண்டை தான் ஹைலைட்டு, செமையாக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும், எல்லாமே ஃபுட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும், எல்லா குழம்புமே சூப்பராக இருக்கும், எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இருக்குது. இல்லை எங்கேயும் இது மாதிரி கிடைக்கல, காரைக்கால் இந்த மாதிரி ஒரு இடம் தான் இருக்குது. என்ன வீட்டுக்கு செய்கிறோமோ அதுதான் சார் நாங்கள் இங்கே செய்கிறோம். தனியாக ஹோட்டலுக்குன்னு சமைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ அப்படி தான் சமைப்போம். எல்லாமே நாங்கள் அரைக்கிறது அந்த வச்சுருக்கோம் பாருங்கள், குழம்பு மீன் குழம்புக்கு உள்ள குழம்பு தூள்லேருந்து எல்லாமே நாங்கள் அரைக்கி, தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே நாங்கள் அரைக்கிறது தான். ஆமாம், நாங்கள் வறுத்து அரைச்சிடுறது தான் எல்லாமே. மக்கள் கேட்டிருக்காங்க மசாலாலாம், ஓன் ப்ரிப்பரேஷன் சொல்லிவிடுவோம் நாங்கள், எங்களுக்கு வேணும்னு சீக்ரெட் ரெசிபி இது, அதனால் தரதில்லை. கேட்டிருக்காங்க இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு மீன் குழம்பு மசாலா கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. 100 ரூபீஸ்க்கு ரசம், கூட்டு பொரியல், கருவாடு தொக்கு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ஒரு ஆம்லெட். சாப்பாடு பார்சலுக்கு ஒரு ஆம்லெட் உண்டு, அது கூட ரசம், கூட்டு பொரியல், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் வந்துடும். இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு அன்லிமிட்டடு, அதில் ஆம்லெட் வராது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரால் குழம்பு கொடுத்துருவோம், ஒரு ஸ்வீட் ஒன்று. அங்கே பார்சலுக்கு அது கொடுக்காதனால ஆம்லெட் ஒன்று. ஒரே மாதிரி தான் சார், மத்தியானம் 12:30 to 4:30 or 4 வரைக்கும் கால் பண்ணி சொன்னாங்கன்னா எடுத்து வைப்போம், ஒரு 3:30 வரைக்கும் எடுத்து வைப்போம், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. நைட்டு ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு, நம்ம செய்கிறத ஒரு நேரம் நல்லா செய்வோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, அஜினமோட்டோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது, அஜினமோட்டோ பார்த்ததில்லை, தெரியல எப்படி இருக்குன்ட்டு. அதுமாதிரி பாமாயில் யூஸ் பண்ணதில்லை சொல்கிறாங்க, பாமாயிலும் நான் யூஸ் பண்ணது கிடையாது, அஜினமோட்டோ நான் யூஸ் பண்ணதில்லை. கோல்டு வினர் கேஎஸ் ஆயில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய், ஒவ்வொரு குழம்புக்கு ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆமாம்,
ஆரம்பிச்சுதான் வந்துட்டு இருக்கோம். வீட்டில் சாப்பிட்றது இங்கே சாப்பிட்றது ஒன்று தான். வீட்டில் எப்படி நம்ம திருப்தியாக சாப்பிடுவோமோ அது மாதிரி இங்கே சாப்பிட்லாம், நம்பிக்கையாக சாப்பிடுவோம் அது மாதிரி சாப்பிட்லாம். வீட்டில் அம்மா மீன் எப்படி கழுவாங்களோ அது மாதிரி தான் இங்கே கழுவாங்க. ஸோ நமக்கு எந்த விதமான ஒரு நிரடல் இல்லாமல் சாப்பிட்லாம், சந்தோஷமாக சாப்பிட்லாம். இது கடை கிடையாது, இது வீடு. டெய்லியும் வாங்கிடும், டெய்லியும் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துட்ருக்காப்புல அன்னன்னைக்கு காலை வாங்கிடுவோம். எங்களுக்கு அது எங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெரியும். மேக்ஸிமம் நாங்கள் வாங்குகிற கடைக்கிலேயே போயிட்டு, ஏன்னா அவங்களும் நினைக்கக்கூடாதுல்ல சாப்பிட வரும்போது எப்படி இருக்குன்னு. அதனால் டெய்லியும் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவோம். ஒரு கடையில் போகும்போது இப்போ மேபி பார்த்திங்கன்னா சீ ஃபுட்லேயே பார்த்திங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், நாங்கள் அது கூட நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. வெஜிடபிள்ஸ் கூட எல்லாமே அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறது. வெங்காயம் கூட அன்றைக்கி காலை சில பார்த்திங்கன்னா முதல் நாளே உரிச்சு வச்சுருவாங்க, நாங்கள் அது கூட செய்ய மாட்டோம். அன்னன்னைக்கு காலையில் செய்யணுங்கிறது 12:30 மதியானம் ஒரு 3 மட்டும் இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கம்பல் பண்ணி சொன்னாங்க எடுத்து வைப்போம். மேக்ஸிமம் நாங்கள் எடுத்து வைக்கிறது கிடையாது, வர டைமில் என்ன இருக்கோ அதை இப்படி கொடுத்துருவோம். காரைக்கால் வந்து அவசியம், காரை லட்சுமி வாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தோடு வராதிங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வாங்க. உணவுக்கு நாங்கள் வந்து கேரண்டி, உங்கள் உடலுக்கும் நாங்கள் கேரண்டி, உங்கள் வயிற்றுக்கெலாம் எதுவுமே செய்யாது, தைரியமாக சாப்பிடுவோம். சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து ஒரு கூட்டு, ஒரு பொரியல் சாலட் வந்துடும், கருவாடு தொக்கு வந்துடும், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஒரு ஆள் குழம்பு. வெனஸ்டேவும் சண்டேவும் மட்டும் கருவாடு குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரசம் மோர். அதுக்கப்புறம் சைடிஸில் பார்த்திங்கன்னா இறால், கனவா, நண்டு, நாட்டுக்கோழி, மட்டன், வஞ்சர மீன், ஸ்பெஷல் மீன் குழம்புன்னு ஒன்று இருக்குது, பாறை மீன் வச்சு போட்டு செய்வோம். அதோட ஃப்ரை மீன் 2 வந்துடும், அது தனியாக ஒரு காம்போ இருக்குது. மட்டன் கோலா 2 இருக்குது, அது ஸ்பெஷல். சிக்கன் மசாலா, சிக்கன் சுக்காவே, பிராய்லரில் சிக்கன் உண்டு, சிக்கன் மசாலா சுக்கா 65 உண்டு. ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து நிறைய மிஸ்டேக் பண்ணி வந்தது தான் இன்றைக்கி. ஆமாம், நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், தெரியாதுல்ல நம்மளுக்கு சமையல் புதுசாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் இன்றைக்கி இது. நான் ஃபஸ்ட்டு சமைக்கும் போது என்ன சமைச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ தெரிஞ்சது இதான் அப்படி இப்படின்னு. அப்புறம் நம்ம கஸ்டமர் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நம்மளுக்கு ரிவ்யூஸ் உடனே வந்துடும், இந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி, இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தது, கம்மியாக இருந்தது, இது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை உடனே நானும் என் ஹஸ்பண்டும் பேசி என்ன இதில் இன்றைக்கி மாற்றலாம் அப்படின்னு, இதில் இது இன்றைக்கி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி ஒன்று ஒன்றா மாற்றி இன்றைக்கி நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம், நல்லா கொடுத்துட்ருக்கோம். காரைக்கால் வந்தால் கண்டிப்பாக எங்கள் ஷாப் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள்கிட்ட கையோட ரிவ்யூஸ் எப்படி இருந்தாலும் உடனே சொல்லிட்டு போங்க, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.